ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, பெனடில் ட்ரை சிரப் வறட்டு இரும்புகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, சைடு எஃபெக்ட் என்னென்ன, இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ள போய் எப்படி வேலை செய்யுது, இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் என்பதை பற்றி அந்த வீடியோ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது இருக்கிற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இது வறட்டு இரும்பல், அதாவது ட்ரையாக இருக்கிற த்ரோட்டுக்காக பயன்படுத்துகிற ஒரு மருந்து. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா பேஷண்ட், புகை பிடிக்கிறவங்க, அப்புறம் நுரையீரல் பாதிப்பினால் ஏற்படக்கூடிய இரும்புகளுக்கும் இந்த மருந்தை எடுத்துக்கலாம். தொண்டை வறண்டு போய் ரொம்ப ட்ரை ஆகி அந்த இடத்துல இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு இந்த மருந்து வந்து நல்லா பயனளிக்குது. அடுத்து இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இரும்பில் ஏற்பட காரணமாக இருக்கக்கூடிய மூளையில் சுரக்கக்கூடிய ஒரு விதமான கெமிக்கலை வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு இரும்பல் வந்து குறையுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம த்ரோட்டில் தொண்டையில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் இன்ஃபெக்ஷனையும் அந்த இடத்துல ஏற்பட பாதிப்புகளையும் இது வந்து சரி செய்யுது. ஸோ அதனால் நமக்கு வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு பாதிப்புலேருந்து நிவாரணம் கிடைக்குது. அடுத்து இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் என்ன என்பதை தெரிஞ்சுப்போம். மயக்கம், தூக்க கலக்கம், களைப்பு, வாந்தி, பலவீனம், நீர்ப்போக்கு, தலைச்சுற்றல், லேசான தலைவலி, வியர்த்து போதல், இரத்த சோகை, கொமட்டல், மலைச்சிக்கல், இல்லைன்னா வந்துட்டு மவுத்து வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, வாய் வந்துட்டு உலர்ந்து போதல், இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக இருக்குது. சில பேருக்கு நீர்க்கட்டு, நீர்க்கடுப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருந்தால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மருந்து யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க, வண்டி ஓட்டுறவங்க, கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க இந்த மருந்தை எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க, சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டிருக்கோம், நீங்கள் இந்த மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இது சேஃபாக பாதுகாப்பானதா அப்படின்னு சொல்லி உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மருந்தை எடுத்துக்கோங்க. நீங்களாக இந்த மருந்தை எடுத்துக்கக்கூடாது. அடுத்து இந்த மருந்தை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நோயினுடைய தன்மைக்கேற்ப இந்த மருந்தினுடைய அளவு சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அவங்க சொல்கிற டைமிங்கில் உங்களுடைய நோயினுடைய தன்மைக்கேற்ப அந்த இடத்துல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனுடைய பாதிப்புக்கு ஏற்ப இந்த மருந்துடைய அளவு சேஞ்ச் ஆகும், டைமிங்கும் சேஞ்ச் ஆகும், நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த நேரமும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் டாக்டருக்கு கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மருந்தை எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, எதுக்கு பயன்படுது, இதில் என்ன மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படுது, இதை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.